ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்றைக்கி நம்ம டூ சார் வித் லவ் அப்படிங்கிற 2022 ரிலீஸ் ஆன ஒரு தாய் பிஎல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாகவே 17 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ராமாவோட ஸ்டோரி என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டில் பிஸ்னஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்காக வந்து மத்தாளங்களை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1930-40 இதில் நடக்கிற ஒரு கதையை தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சில கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபைவ் டிராகன் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது 5 பேர் கொண்ட ஒரு குழு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு பொறுப்பில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க ஒரு அசோசியேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் தான் நடக்கணும். அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது ஓட்டு பிரகாரம் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஓட் பண்ணி தான் இந்த குடும்பத்தோட தலைவர் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஃபைவ் டிராகன்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து தலைவராக போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த தலைவரோட வீட்டில் தான் இந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இந்த குடும்ப தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப் இருக்காங்க. அதில் இப்போ காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து செகண்ட் ஒய்ஃபு. இவங்க பேர் வந்துட்டு சான். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்காங்களே, ஆனால் பயங்கரமான வெள்ளத்தனத்தை காமிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவனை வளர்ற வரைக்கும் நான் சின்னவன் அப்படின்னே சொல்லிக்கிறேன். இந்த சானுக்கு வந்துட்டு எப்போவுமே அசிஸ்டண்ட் ஒரு லேடி வந்து கூட இருந்துக்கிட்டே இருப்பா. சான் என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்குமே அவர் இருப்பா. அவங்களுக்காக எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பா. அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க தான் வந்து நம்ம குடும்ப தலைவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு எல்லா இம்பார்ட்டன்ஸும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கிடைக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்களுக்குமே வந்து ஒரு பையன் இருக்கான். இவனை வந்து வளர்ற வரைக்கும் நான் பெரியவன் அப்படின்னே சொல்லிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பேர் வந்துட்டு லீ. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குமே எப்போவுமே ஒரு போட்டு இருந்துகிட்டே இருக்கும். தாப்பில் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபைவ் டிராகன் அசோசியேஷனுக்கு வந்துட்டு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ அந்த குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இருப்பார். ஆனால் அவருக்கு அடுத்தது யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தா குடும்பத்தோட முத வாரிசு தான் வந்துட்டு அந்த ஃபைவ் டிராகன் அசோசியேஷனுக்கு அடுத்த தலைவராக ஆக முடியும். அதுவும் இப்போவே ஆக போகிறது கிடையாது. அந்த குடும்ப தலைவர் அந்த பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து அடுத்த பொசிஷனுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுக்கு இப்போதுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பெரியவனுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த லீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பற்றின விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அடுத்தது இவன் தான் இந்த அசோசியேஷனுக்கு வந்துட்டு ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வயசு அந்த பையனுக்கு கிடையாது. ஆனாலும் அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு மீட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க போல இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சவப்பு கலர் சொக்கா போட்டுனு ஒருத்தர் வரான் பார்த்தீங்களா, இவன் தான் அந்த ட்ராமாவோட வில்லனே. எல்லாரும் இங்கே வந்துட்டு எதுக்கு இப்போ ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காஃபி இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நம்ம சானுக்கு வந்துட்டு எப்படி கூடவே சுத்தத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம லீக்கும் வந்துட்டு கூடவே சுத்தத்துக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ இப்படியே எல்லாரும் வந்துட்டு அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் இந்த குடும்ப தலைவர் வராரு. இவர் பேர் வந்துட்டு மிஸ்டர் சாங். அவர் தானே இந்த ஃபைவ் டிராகன் அசோசியேஷனுக்கு வந்து ஹெட்டு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பலமான மரியாதை தான் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிற வார்த்தைனா அந்த வார்த்தையை யாருமே மீறவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மீட்டிங்கில் வந்துட்டு அப்படியே அசம்பிள் ஆயிடுறாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா யார் அந்த காஃபி இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது மிஸ்டர் ஜாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்க போகிறாரு, அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த வில்லப்பாயபுள்ளாக இருக்கான் இல்லையா, அவனுக்கு பயங்கரமாக வயிறு எறியுது. ஏன்னா அவன்கிட்ட தான் இந்த விஷயத்தை வந்து ஒப்படைப்பாங்க சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான் போல இருக்கு. இப்போ அவன்கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுறீங்க, யார்கிட்ட முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது எல்லாமே வந்துட்டு ரூல்ஸ் படி தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு ஆள், வில்லத்தனமான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அசோசியேஷனில் ஒரு ஆளாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை வேணாம் சொல்லிட்டு எல்லாருமே நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த வில்ல வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஆளை வந்து செம்மையாக அடிச்சு பிடிச்சி உள்ளே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்த உடனே அந்த மிஸ்டர் ஜாங் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. எதுக்கு எங்களால் இந்த மாதிரி அடிச்சு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தவும் அந்த வில்ல வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். அப்படியாப்பா, சரி ஓகே, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான்.
உடனே மிஸ்டர் சாங் வந்துட்டு என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் தெரியுது மிஸ்டர் ஜாங் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் அந்த அடிபட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கும் வந்துட்டு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டு பேரும் லெட்டர் மூலிமா பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா 1930 இந்த ஒரு காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு. இப்போவே வந்துட்டு கே அப்படிங்கிற விஷயத்தை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, கே லெஸ்பியான்னு 1930 வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த வில்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம அசோசியேஷனில் வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியும், இதெல்லாம் வந்து தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க மிஸ்டர் சாங்கை. ஆனால் அந்த சாங் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இதுக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து முடிச்சு போடாதீங்க, நான் என்னோடய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே உண்மையாக நல்லபடியாக தான் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வந்து என்னோடய பர்சனலில் இதையும் பிஸ்னஸையும் ஒன்றும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த வில்ல வந்துட்டு விடவே மாட்டான், சும்மா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான், இல்லை நீ வந்து இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சாங்க்கு வந்துட்டு அந்த வில்லனை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காஃபி இம்போர்ட் பண்ற அந்த பிசினஸ் வந்துட்டு ஆல்ரெடி மிஸ்டர் ஜாங் கிட்ட தானே டேக் ஓவர் பண்ணிருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்து வில்லனே எடுத்துக்க சொல்றாரு, நீயே அதை நடத்திக்கோ, இனிமே வந்துட்டு நீ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மிஸ்டர் ஜாங்க் வந்து கோவம் வந்துருது. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு இந்த அசோசியேஷனுக்காக உழைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு ஏன் என்ன இட போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் கோவமா கேட்பாரு. மிஸ்டர் சாங்க்கு என்ன சொல்றதுனே தெரியல, இல்லை வேற வழி இல்லை, நான் இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவாரு. ஸோ இது வந்துட்டு மிஸ்டர் சாங்க் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடும். உடனே நீங்கள் இந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னா இந்த அசோசியேஷனை விட்டு நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகே நீ தாராளமாக விலகிக்கோ, இனிமேல் வந்து ஃபயர் டிராகன் அசோசியேஷனில் 4 ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்குது, நீ கிடையவே கிடையாது, உங்ககிட்ட இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன், இனிமேல் நீ எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. மிஸ்டர் சாங்க் வந்துட்டு பிஸ்னஸ் போனதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து அவர் கோபமாக போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நம்ம வெளில நினச்சது நடந்துருச்சா, ஸோ அந்த கூட்டமே வந்து கலைஞ்சிருது. இந்த பக்கம் வெளியே அந்த சின்னவன் பெரியவன் சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பானுங்க, இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா ஹோமோசெக்சுவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த வீட்லேயே பூவான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மிஸ்டர் சாங் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், அவரை வந்துட்டு நான் பிஏ அப்படின்னே சொல்லிக்கிறேன், அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ நான் பிஏ அப்படின்னே சொல்லிக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது அவரை கூப்பிட்டு, அங்கிள் அங்கிள் இந்த மாதிரி வந்து ஹோமோசெக்சுவல்னா என்ன அங்கிள் உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனாலும் பசங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது அவங்களுக்கும் முன்னாடி இருக்கிற அந்த ராஜா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு. அப்போவே வந்துட்டு ஒரு இளவரசர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்திருக்கார் போல், ஹோமோசெக்சுவலாக ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு வந்திருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்திருக்காங்க, அவர் வேறு எந்த பொண்ணுமே வந்து ஏறெடுத்து பார்க்காம இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி தான் புரிய வைக்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஹோமோசெக்சுவல்னா ஒரு பையனுக்கு வந்து இன்னொரு பையன் மேலே ஈர்ப்பு வரும், அதாவது ஒரே ஜெண்டரை வந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லுவார். இதை கேட்குற அந்த பூவா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஏன் ஒரே ஜெண்டரை வந்து லவ் பண்ணால் என்ன இருக்குது, அவங்களோட ஃபீலிங்ஸ்ன்றது அவங்க தனிப்பட்ட சம்மந்தப்பட்டது தானே, அதில் தள்ளிடுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனாலும் அந்த பிஏ அங்கிள் வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இல்லை இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னா செட் ஆகாது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை வந்து அந்த பசங்க வந்து அப்படி கேட்டு மட்டும் வச்சுக்கிறாங்க, பட் அவங்களுக்கு அதை பற்றி முழுசாக தெரியல, ஏதோ சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் மிஸ்டர் சாங் அதுக்கப்புறம் லீ இருக்காங்க இல்லையா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி அவரை வந்து இவ்வளோ ஹார்ஷாக பேசி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்கும்போது, எனக்கு வேறு வழி தெரியலம்மா, நான் எந்த பர்சனல் விஷயமும் மனசில் வச்சிக்கல, ஆனால் அந்த இடத்துல நான் கோவப்படல அப்படின்னா அந்த வில்லனோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகிடும், இப்போ வந்து நமக்குள்ளே மட்டும் தெரிஞ்ச எந்த ஒரு விஷயத்தை வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்ருவோம், அதுக்கப்புறம் அந்த ஃபயர் டிராகன் அசோசியேஷனோட பேரே வந்து டோட்டலாக கெட்டு போயிடும், எனக்கு அதை சமாளிக்க வேறு வழி தெரியாமல் தான் நான் அவனை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இவங்களுக்குமே வந்துட்டு அந்த ஜாங்குன்றவர் வந்துட்டு ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே அவங்க தெரிவிக்கல, அவங்களுக்கு வந்து அவங்க அது பர்சனல் தானேன்னு சொல்லி தான் எடுத்துக்கிறாங்க. இந்த வில்லன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணாத மாதிரி வெளியே நடிக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்தத்துக்கு மிஸ்டர் ஜாங் வராரு. அவர் வந்த உடனே மிஸ்டர் சாங்கை பார்த்துட்டு அவர் மனசில் இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையுமே வந்து பேசி தீர்த்துட்டு இருக்காரு. ஏன்னா மிஸ்டர் சாங்கா அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜாங் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா தான் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி காமிச்சிட்டு, இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ என்ன எப்படிலாம் பழகிருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை இந்த மாதிரி தண்டிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸ் கையை விட்டு போனது கூட ஒரு பிரச்சனையாக தெரியலை, ஆனால் இவர்
இவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து எல்லா விஷயம் பறிக்கிற மாதிரி பண்ணுறாங்க, அவரை ஒதுக்குற மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, உங்களை மாதிரி தான் நானும் வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன் வந்து எங்களை புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. மிஸ்டர் சாங்க் என்ன சொல்கிறதுனே தெரில, ஆனால் கோவப்பட்டு திட்டி அனுப்புறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது மிஸ்டர் ஜாங் வந்துட்டு ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு என்ன இந்த மாதிரி நீங்கள் மதிக்காமல் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தியை வச்சு அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறாரு, யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பயங்கர ஷாக்கிங்கில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் சாங்க் வந்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுது, அவரால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரவே முடியல. ஆனால் அவர் சாவறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு, நீ வந்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் நீ இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அனுபவித்த இந்த ஒரு வழியை கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் வந்து இறந்து போகிறாரு. மிஸ்டர் சாங் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, சே நான் வந்து ஒரு ஹெட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட பிரதர் வந்து நான் காப்பாற்றிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரதர் பாண்டிங்கில் தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ இறந்து போனவருக்கு இறுதி மரியாதை எல்லாமே செலுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு மிஸ்டர் சாங்கை தான் வந்துட்டு பிளேம் பண்ணுறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு மிஸ்டர் சாங்கோட காதலையும் படுது, லியோட காதலையும் படுது. ஸோ அவருக்கு பயங்கர கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா மிஸ்டர் சாங்கு அதுக்கப்புறம் அவரோட ரெண்டு ஒய்ஃபு ரெண்டு பசங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஜ் பிளே ஒன்று நடந்துட்டுருக்கு, அது பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ் பிளேயில் பார்த்தீங்கன்னா சைனீஸில் ஒரு ஒயிட் ஸ்னேக் வந்துட்டு ஹியூமனாக மாறின ஒரு ஸ்டோரியை வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க இருக்கிறதே வந்து சைனாவில் தான், சைனாவில் ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அந்த பிளேவை வந்து பார்க்க பார்க்க நம்ம பெரியவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த ஒரு கேரக்டர் மாதிரியே வந்துட்டு அவன் அப்படியே தலையில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருக்கான். சின்னவன் வந்துட்டு அப்போ தான் வருவான், வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஒன்றும்லடா சும்மாதான் அப்படின்னவும் சரி சரி நீ எதை ப்ளே பண்ணுறேன்னு தெரியுது, நான் இது சரியாகவே பார்க்கல, நீ இப்போ ப்ளே பண்ண நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அவனை வந்து ப்ளே பண்ணி காமிப்பான் அந்த கேரக்டர் மாதிரியே. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம சின்ன வந்துட்டு எனக்கு பசிக்குதுவா நம்ம பூவா கிட்டே போயிட்டு எதனா சாப்பிட்றதுக்கு இருக்கா சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போவாங்க. நம்ம பெரியவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓடவும் நீ ரொம்ப ஸ்லோவாக வரடா நான் முன்னாடி போகிறேன் ஃபஸ்ட்டு நீ இங்கேயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். உடனே பெரியவன் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வர வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளவர் இருக்கும், அதாவது ரோஸ் ஃப்ளவர் இருக்கும், அதை வந்துட்டு மோந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்துட்டு அந்த சான் இருக்காங்க இல்லையா அந்த சித்திக்காரி, எங்கே தான் போனான் என் புள்ள, இவனை தேடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இவனை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது அவங்களை தாண்டி ஒரு பாம்பு ஒன்று போகும், அதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக பயந்துடுறாங்க. அதே சேம் டைம் தூரத்தில் வந்துட்டு பெரியவன் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபையும் பிடிக்காது, அவங்க பையனையும் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இருக்கிறதுனால தானே நம்ம பிள்ளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி அந்த பாம்பு தூக்கி அவங்ககிட்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க, நீ போடு அவன் செத்தா தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம இப்படி ஒரு பிளான் பண்ணுது இந்த பொம்பளை. இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதே மாதிரி அந்த பாம்பை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அந்த பாம்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சின்னவன் வருவான், வந்துட்டு இந்த மாதிரி வந்து பூ வந்து எல்லாம் ரெடி பண்ணி அவங்களே கொண்டு வராங்களாமா, நம்ம அது வரைக்கும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த பாம்பு கிட்ட வந்துடும். ஆக்சுவலி அந்த பாம்பு வந்துட்டு தம்பிக்காரங்கிட்ட தான் வருது, இதை பார்க்குற அண்ணங்கிற என்ன பண்ணுறா அப்படின்னா அவனை இழுத்துட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் வந்து கீழே விழுந்துடுறான். அவனுக்கு பயங்கரமாக பயமாகுது, அவனுக்கு பாம்புன்னா ரொம்ப ரொம்ப பயம் போல இருக்கு. ஸோ ரொம்ப பயப்படவும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த பாம்பு கடிக்க வரும்போது இவன் போய் அந்த கடியை வாங்கிப்பான். ஆனால் இந்த பக்கம் அந்த சான் வந்துட்டு அந்த பாம்பை விட்ட கையோட அந்த இடத்துக்கு மிஸ்டர் சாங் வந்துடுவார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவர் கூட அப்படி உள்ளே போயிடுவாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம் வந்துட்டு அந்த சின்னவன் வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். அந்த இடத்துக்கு பூவா வந்துட்டு அந்த பெரியவனை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா பயங்கரமாக பதறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த காரு வந்து பஞ்சர் ஆகிருக்கு. அங்கே எத்தனை கார் இருக்குமோ அத்தனை காருமே பஞ்சர் ஆகிருக்கும் போல இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா எப்படியும் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலுன்றது ரொம்ப தூரமாக தான் இருந்திருக்கும், நம்ம நார்மலாக போனால் கண்டிப்பாக சீக்கிரமாக போகவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தில் இருக்கும்போது இந்த லீயோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் வந்துட்டு ஜியா, நான் இனிமேல் ஜியா அப்படின்னே சொல்லிக்கிறேன். அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலி டாக்டரோட அசிஸ்டன்ட்டாக இருந்தவங்க.
இந்த மூலிகை பொருட்களை வச்சு மட்டும்தான் அவங்க மருந்தெல்லாம் வந்து தயாரிப்பாங்க. அதில் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடகடனு போயிட்டு இந்த பாம்பு கடிக்கு என்னதான் போட்டால் சரியாகுமோ அதுக்கான மருந்தெல்லாம் தயாரித்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சான் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு எதுக்குன்னா இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க, எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. அவளுக்கு என்னென்னா குழந்தைங்க பொழைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது லீவ் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றாகாது, அவள் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவ தான், அவள் கண்டிப்பாக வந்து நம்ம டியானுக்கு எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அந்த மருந்து வந்து கொடுக்க விடுறாங்க. அந்த மருந்து குடிச்சு கொஞ்ச நேரத்துலயே அவன் அந்த விஷ ரத்தத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு வாமிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கண்ணுமே முழிச்சிடுறான். அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியாகுது. ஆனால் நம்ம லீ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு கார் ரிப்பேரில் இருந்தால் பரவாயில்ல, எத்தனை கார் இருக்கோ அத்தனை காரும் ரிப்பேரில் இருந்தால் என்ன அர்த்தம், ஸோ இது வந்து யாரோ பிளான் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யாரோனா யாரோ கிடையாது, அதான் இருக்கவே இருக்காளே சான், அவள் தான் கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவகிட்டே வராங்க சண்டை போடுறதுக்கு. நீ தானே இந்த மாதிரி பிளான் பண்ண என் பிள்ளைய கொள்றதுக்கு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன எதனா ப்ரூஃப் இருக்கா, நான் எதுக்கு தேவையில்லாமல் என்ன ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரெடியாக இரு நான் கண்டிப்பாக ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மிஸ்டர் சாங் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பூவாவை தான் பார்க்கறதுக்கு போகிறாரு. அவங்களும் கூப்பிட்டு வச்சு என்ன வேணும் ஏதோ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரியவன் லீயை பற்றியும் விசாரிக்கிறாங்க. இவர் வந்துட்டு நீ என்ன இருந்தாலுமே வந்து என் குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பாம்பு கடிச்ச விஷயத்தை பற்றி பூவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலை, ஏதோ பிளான் பண்ண மாதிரி தான், சந்தேகம் வர மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது, ஸோ நான் லீயை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பூவா கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருப்புவா உனக்கு ஒன்றும் என் மேலே கோவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் வந்துட்டு பின்ன இருக்காதா பின்னா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்க்கும்போது இவங்களும் ஒன் ஆஃப் த ஒய்ஃப் மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த ஒரு இது இல்லை அப்படிங்கிறதுனால இவர் வந்து தனியாக வந்து இவங்களை அனுப்பிச்சு விட்ட மாதிரியும், ஸோ இவங்களுக்கு அந்த கஷ்டம் மனசுக்குள்ளே இருந்தாலும் இவங்களும் ஒன் ஆஃப் த ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ஒரு வெல்விஷராக இவங்க நார்மலான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு வர மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக்கல ஒய்ஃபுன்ட்டு, பட் அவங்களோட கன்வர்சேஷன் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் இந்த பெரிய வந்துட்டு பாம்பை கடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். சின்ன வந்து பார்த்துட்டு நீ எப்படா சரியாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரியாயிடும்டா அப்படின்னும், எனக்கு தனியாக விளையாட ரொம்ப போர் அடிக்குதுடா, நீ சீக்கிரமாக சரியாயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக அவனுக்கு கொயாப்பழனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுப்பான். கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, ஆனால் அந்த ஒபேரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம போனதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே, நீ சரியானதுக்கப்புறமும் சரி அதுக்கப்புறமும் சரி எப்போல்லாம் அந்த ஒபேரா பர்ஃபார்மன்ஸ் நடக்குதோ கண்டிப்பாக நான் உனக்கு கூப்பிட்டு போவேன் சரியா, இது வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறான். அதாவது தன்னோட உயிரை கூட பெருசாக மதிக்காமல் அவனை காப்பாற்றின அந்த ஒரு விஷயத்துக்காக தன் அண்ணனை வந்துட்டு அவன் ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு மேலே தன் அண்ணனை என்ன ஆனாலும் நம்ம பாதுகாக்கணும், நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அவன் மனசில் வந்து பதிஞ்சிருது. என்னதான் வந்துட்டு இவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒன்றா பிறந்தா எந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. இந்த பக்கம் லீ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பெரியவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சின்னவன் வருவான், அதாவது இவனால் ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது இல்லையா, ஏன்னா காலில் தான் பாம்பு கடிச்சிருக்கும். ஸோ அதனால் இவன் கூட வந்து வரைஞ்சி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனால் லீயை பார்த்தோன்னே அப்படியே தயங்கிட்டே நிற்கும். இங்கே வாடா அவன் கூட விளையாடுறதுக்காக நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் அவனுக்கு கால் அடிபட்டுருக்குல்ல அவனால் ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாதுல்ல, ஸோ அதனால் அவன் கூட வந்து நான் ட்ராயிங் பண்ணி விளாட்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகேடா நீ இவன் கூட உட்காந்து விளையாட, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீயோட அசிஸ்டன்ட் ஜியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகவே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஏதோ ஒன்று கேட்க வராங்க. ஆனால் லீ வந்துட்டு அந்த இடத்துல அவங்கள அமைதிப்படுத்திட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சின்னவனையும் பெரியவனையும் ஒன்றா விடுறீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லை சின்னவன் வந்துட்டு சானோட பையன் சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த சான் வந்துட்டு சின்னவன் கிட்ட வந்துட்டு இவனை அடிக்க சொல்லி உதைக்க சொல்லி தான் சொல்லி கொடுப்பா, நல்ல விதமாக கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, லீ வந்துட்டு நான் அவனை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், ரெண்டு பேரும் பெருசாக சண்டை போட்டு நான் பார்த்தது கிடையாது, என்னதான் சானோட பிள்ளையாக இருந்தாலும் மிஸ்டர் சாங்கோட ரத்தமும் அவனுக்குள்ளே ஓடதானே செய்யுது, ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் கெட்டவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு எதிரி மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களோட பையனுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எந்த விஷயத்தையும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பிரச்சனை யாரோ ஒருத்தவங்க கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை சும்மாவும் விட மாட்டாங்க.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் பூவா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம சின்னவன் பெரியவன் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இந்த மரத்தாலே அவங்களுக்கு பிடிச்சது இந்த செஞ்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. சின்னவனுக்கு வந்துட்டு வால் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க, அதை வச்சு அப்படியே போர் புரியுற மாதிரி சண்டை போகிற மாதிரிலாம் அப்படியே விளையாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். உன்னை இவங்ககிட்ட வந்துட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கிட்ட கேட்குவோம். அவன் வந்துட்டு எனக்கு வால்லாம் வேணாம், எனக்கு ஹேர் பின் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பூவாவும் வந்துட்டு சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு ஹேர் பின் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு அவன் ரூமுக்குள்ளே அவன் தலையில் வந்து முடி மாதிரி துணியை கட்டிக்கிட்டு நம்ம முடியை வந்து சுற்றி அந்த ஹேர் பின் குத்துற மாதிரி அந்த மரத்தால் அந்த ஹேர் பின் வந்து குத்துறான். இதை வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துடுறாங்க, அதாவது லீ வந்து பார்த்துடுறாங்க, நம்ம ஜியாவும் வந்து பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு மிஸ்டர் ஜாங் வந்து இருந்தார் இல்லையா, அதை சூசைட் பண்ணி கூட இறந்து போனார். அவரோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது, ஏன்னா நம்ம புள்ள வந்துட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறானே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஸோ பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவனை அடித்து மிரட்டி அந்த ஹேர் பின் அவங்ககிட்ட வாங்கிட்டு இதுக்கு மேலே இந்த விஷயத்த வந்து நீ பண்ணவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹேர் பின் வந்து எரிக்கிறாங்க கையோட, அவன் தள்ள கட்டுறது அந்த துணி, அதுக்கப்புறம் அந்த ஹேர் பின் ரெண்டுத்தையும் எரிச்சுட்டு இந்த ஒரு சீக்ரெட் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா, யார்கிட்டயாவது சொன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டு தான் போறாங்க. நம்ம பெரியவனும் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பான், ஆனால் இதை வந்து தூரத்தில் இருந்துக்கிட்டு இந்த சான் அதுக்கப்புறம் சானோட அசிஸ்டண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கிட்ட போயிட்டு என்னதான் எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு அது முழுசாக தெரியலை, ஏதோ ஒரு மரத்தாலான குச்சி மாதிரி அதுக்கப்புறம் ஒரு துணி சின்ன ஒரு துணி மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்துட்டு என்ன சீக்ரெட்டாக இருக்கும், சீக்ரெட்டு சீக்ரெட்டை சொல்லிட்டு பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சானுக்கு எந்த விஷயத்தில் வந்து லீவ் வந்து மாட்டுவா, அவளை தள்ளி விட்டு எப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைய வந்து முன்னாடி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்திலே தான் தெரிஞ்சுட்டு அதுக்காக ஏதாவது ஒன்று மாட்டுதான்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு திரும்பவும் ஜியா வந்துட்டு நம்ம பெரியவங்கிட்ட வந்துட்டு ஒரு ஹேர் பின் ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வேண்டாமா, சரி ஓகே வேண்டானா பரவாயில்ல ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவனுக்கு அந்த ஹேர் பின் மேலே துரு துரு துருன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு போகலாம் சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் அந்த சான் அதுக்கப்புறம் சானோட அசிஸ்டண்ட் ரெண்டு பேருமே வராங்க. வந்துட்டு அவனை கூப்பிட்டு அம்மா நேற்று நீ உங்கள் அம்மாவை நோவை போட்டு எரிச்சிங்களே என்னடா அது, ஏதோ ஒரு சீக்ரெட்டு சீக்ரெட்னு வேறு உங்கள் அம்மா பேசிட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளையை பிடிச்சி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த ஹேர் பின் வந்து அப்படியே மறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். அதை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு பெரிய வந்துட்டு என்னவோ பின்னாடி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னதுடா அது காமிடா காமிடான்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜியா வந்துடுறாங்க. வந்துட்டு அசிஸ்டண்ட்டை போட்டு பலார்னு ஒரே அறதான் அரைஞ்சிட்டு நீ எப்படி வந்துட்டு டீயனை வந்துட்டு ஹர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சான் வந்துட்டு சண்டைக்கு போவா. அந்த இடத்துக்கு லீவ் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து சானை வந்து பலார்னு ஒரே அறதான் அரைஞ்சிட்டு உனக்கு என்ன தைரியம் தான் என் பிள்ளை வந்து ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் வந்து திருப்பி அடிக்க வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மிஸ்டர் சாங் வந்துடுறாரு. என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அவ தான் என்ன அடிச்சா இவ தான் என்ன அடிச்சா சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கோம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம பிள்ளை வந்துட்டு அடிக்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ சொல்ல இல்லை நான் வந்து யதார்த்தமாக பார்த்தேன் அவனை பார்த்து ஜஸ்ட் ஹாய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானை சொல்ல இப்படியே கொஞ்சம் பிரச்சனையாகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பெரியவன் வந்து பாம்பு கடிச்ச விஷயத்தில் வந்து நம்ம சான் மேலே தான் வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்க லீ. ஸோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து ப்ரூஃப் இல்லை ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மிஸ்டர் சாங் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் இப்படியே 12 வருஷம் கடந்துருது. 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பிளேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்துட்டு நோட்டில் வந்து டிராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதை பண்ணும் போதே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த பெரியவனுக்கு தான் அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தான் ஃபேஸை காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த ட்ராமாவோட ஒன் ஆஃப் த லீடு. இவன் பேர் வந்து டியான், அதாவது நான் பெரியவன் பெரியவன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவன் தான் இப்போ இந்தளவுக்கு வளர்ந்துருக்கான். ஸோ ட்ராமாவோட கடைசியில் இவனோட இன்ட்ரடக்ஷனை கொடுத்து இப்படி இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.